லேட்டஸ்ட் மெசேஜ் போட்டுட்டீங்களா? நான் எனக்கு பிரியமானவர்களை நான் இழந்த பொழுது என்னுடைய கண்டோலன்சஸை தெரிவிக்கும்படியாக அந்த ஸ்டேட்டஸ் மெசேஜை போட்டேன். இது வரைக்கும் நான் போட்டது ஒரு 3 முறை போட்டிருப்பேன். ஆனால் சில பேருக்கு ஸ்டேட்டஸ் மெசேஜ் போடுறதுல ஒரு பெரிய விருப்பம். அவங்க மென்டல் ஸ்டேட்டஸையும் அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸையும் அவங்க கடந்து சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையின் அனுபவங்களை ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜாக போடுவதிலே அவர்கள் பிரியப்படுகிறார்கள், மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படி என்றாகிவிட்டது. இன்னைக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் மெசேஜ் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னை நினைவுபடுத்துகின்றார். சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸில் படித்த அந்த ஒரு வசனத்தை தான் உங்கள் கண்முன்பாக வைக்கின்றேன். யோவான் 12:12 பார்க்கும்பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் மெசேஜ் அவருடைய பிள்ளை நான் என்று சொல்லி. ஆகவே தான் நம்மை தொடுகிறவர்கள் அவருடைய கண் மணியை தொடுகிறதை போல என்று சொல்லுகிறார். என் பையனை யாராவது தொட்டா நான் சும்மா விடுவேனா? எந்த அளவுக்கு உலக பிரகாரமான பொல்லாதவர்களாகிய நாம நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரா இருந்தாலும் அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். He has given us the authority to be the children of God. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமா எந்த ஒரு அந்தஸ்து நமக்கு இல்லாம போயிருந்தாலும் இன்னைக்கு விசுவாசிக்கிற கூட்டம் தான். எந்த நாமத்தின் மீது விசுவாசிக்கிறோம், அவருடைய நாமம் இயேசு என்கின்ற நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன் இயேசு என்கின்ற நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றால், அது விடுவிக்கின்ற நாமம், சாபத்தை போக்கும், பயமதை நீக்கும் இயேசுவின் நாமம், இனிதான நாமம். எத்தனை வாட்டி பாடியிருக்கோம்ல, அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம், சமாதான பிரபு என்கின்ற அவருடைய நாமம். அந்த நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, நான் எவ்வளவு தூரம் பின்வாங்கி போனாலும் இன்னைக்கு இந்த காட் மார்னிங்கை டெலிவர் பண்ணும்படியாகவும் அதை கேட்கும்படியாகவும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை பாராட்டி இருக்கின்றாரே. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அதிகாரம் என்றும் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வல்லமை. இன்னைக்கு பலவீனத்தோடு நான் எழுந்திருப்பேனே, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நான் சாட்சி பண்ணுவேன். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய போகிறதில்லை என்று சொல்லி இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸை போடுவோம். ஐ ஆம் த சன் ஆஃப் காட் என்று சொல்லி, வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் த ஹோலி காட் என்று சொல்லி அந்த ஸ்டேட்டஸை போட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். காட் மார்னிங்.